நாடாளுமன்ற தேர்தல் சூறாவளி பிரச்சார சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. திருச்சி வண்ணாங்கோவிலில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். திருச்சியில் நடைபெறும் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கின்றனர். அதிமுக தலைமையிலான 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்கள் ஒரே மேடையில் அறிமுகம். நெல்லை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக எம் ஜான்சி ராணி அறிவிப்பு. வழக்கறிஞர் சிம்லா முத்துச்சோழனுக்கு பதிலாக எம் ஜான்சி ராணியை வேட்பாளராக நியமித்திருப்பதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக நிர்வாகிகளுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை. சேலம் மக்களவை தொகுதி வேட்பாளர் விக்னேஷை அறிமுகம் செய்து வைத்தார். வேடந்தாங்கல் பறவைகள் போல அடிக்கடி கூட்டணி மாறி வருகிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். அவரு வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாத்திட்டு இருக்காரு. வேடந்தாங்கல் தான் பறவை அந்த ஏரியில தண்ணி நிரம்பி இருக்கும்போது வரும், தண்ணி வத்தினா போயிடும், மறுபடியும் தண்ணி வரும்போது வரும். அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சுட்டு இருக்கு, பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாஜகவுக்கு பூஜ்ஜியம் மதிப்பெண் என்று கூறிய பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது அந்த கட்சியுடனேயே கூட்டணி வைத்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கும் சொன்னார், பூஜ்ஜியம் கொடுப்போம்னாரு. அந்த கட்சியில் போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெற சொல்றாரு. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. கூட்டணியை நம்பி அதிமுக இல்லை என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விளக்கம். வந்தால் வரவேற்போம், இல்லை என்றால் தனித்து களம் இறங்குவோம் என பேட்டி. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் கூட்டணி நம்பி அல்ல, கூட்டணி கட்சிகள் வந்தா வரவேற்போம். அதே நேரத்தில் கூட்டணி கட்சி வரலாலும் எங்களுடைய சொந்த பலத்தில் நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கிறோம். 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக என்னுடைய கட்சி துவங்கப்பட்டு பொன் விழா கண்ட கட்சி, 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது, உயர்ந்த நிலைக்கு வந்தது. இந்தியாவிலேயே இன்னைக்கு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அடித்தளம் வழங்கியது அதிமுக கட்சி, அதனால் அதிமுக அரசாங்கம். அதனால் கூட்டணி நம்பி தான் நாங்கள் கட்சி நடத்தலை. கோவை பொள்ளாச்சி நீலகிரி தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர்கள் அறிமுகம். கழக நிர்வாகிகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி. கோவை பொள்ளாச்சி நீலகிரி மக்களவை தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களின் வெற்றி உறுதியாகிவிட்டது. களத்தில் எத்தனை வேட்பாளர்கள் வந்தாலும் அதிமுகவிற்கு மக்கள் தொடர்ந்து ஆதரவு தருவார்கள் என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி உறுதி. அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் தீவிரமாக உழைக்க வேண்டும். அதிமுக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி பேச்சு. கடுமையா பணியாற்றணும், கூட்டணி கட்சி அரவணைக்கணும், பூத் லெவலில் ஒர்க் பண்ணும், பூத் லெவலில் இறங்கி பணியாற்ற வேண்டும், பூத் லெவலில் இறங்கி நம்ம பணியாற்ற வேண்டும். பாஜகவுக்கு 4% வாக்குகள் மட்டுமே இருப்பதாக அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி விமர்சனம். 4% வாக்குகளை கொண்டு அண்ணாமலையால் வெற்றி பெற முடியுமா என கேள்வி. பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும் என்ன பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது, உங்களுக்கு 4% ஓட்டு இருக்குது. போட்டுங்க, ஒரு 6% கூட போட்டுங்க, 10% இல்லையா, 10% ஓட்டு வாங்கினா ஜெயிச்சிட முடியுமா, ஜெயிக்க முடியுமா?
அண்ணா திமுக எப்பேற்பட்ட கட்சி? எப்பேற்பட்ட கட்சி? அண்ணா திமுக உலகத்திலே ஏழாவது கட்சி. பாஜக தலைவர் அண்ணாமலை கரூரில் போட்டியிடாமல் கோவையில் போட்டியிடுவது ஏன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கேள்வி. பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு கோவையில் வாக்கு வங்கியே கிடையாது என்றும் விமர்சனம். அண்ணாமலை அவர் கரூர்ல ஏன் நிக்கல? கரூர்ல போனவர் நின்னார், நம்ம கூட்டணியில் நின்னார். இன்னைக்கு அரூர்ல நிக்காம கோயம்புத்தூர் நிக்கிறார். கரூர் சொந்தர் கோயம்புத்தூர் நிக்கிறார். சரி, பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாரதிய ஜனதா கட்சி வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய சொல்லுங்க சோசியல் மீடியா அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சூழ்நிலை போட்டி திமுக அண்ணா திமுக தான். அதெல்லாம் மாட்டுக்கருத்துல எல்லாம் நல்லா விவரமானது தெரியும். கோவை மக்களவை தொகுதியில் அதிமுக திமுக இடையே மட்டுமே போட்டி. வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பேச்சு. ஒரு கொள்கை இல்லாதவங்க, அதே விசுவாசம் இல்லாதவங்க. ஆகவே இன்னைக்கு அதிமுக அண்ணா திமுக போட்டி, அதுல வேட்பாளர் அங்க ஒண்ணு இல்லை, டம்மி இல்லையா? கோவையில் திமுக சார்பில் போட்டியிட வேட்பாளரே இல்லை. முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி விமர்சனம். திமுக கோயம்புத்தூர் ஆளே இல்ல போல் இருக்கு, அதான் சூழ்நிலை போல் இருக்குல்ல. வேட்பாளராக கூட தகுதி யாருக்குமே இல்லையான்னு தெரியலங்க, இல்ல போல் இருக்கு திமுக. ஆகவே இன்றைக்கு நம்முடைய தொண்டர்கள் இன்றைக்கு விட்டுருவாங்களா? அதிகமாக வெறியோட வேலை செய்வாங்க. மூன்று ஆண்டுகளில் கோவை மாவட்டத்திற்கு எந்த திட்டத்தையும் விடியா திமுக அரசு கொண்டு வரவில்லை என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றச்சாட்டு. மக்களுக்கு எந்த நல்ல திட்டங்களையும் கொண்டு வராமல் திமுக எப்படி வாக்கு கேட்க முடியும் என கேள்வி. எல்லாமே எல்லா திட்டங்களும் நம்ம கொண்ட திட்டங்கள், மூணு வருஷத்துல ஒண்ணுமே செய்யலையே. எதுவுமே செய்யாம எந்த தைரியத்தை திமுக ஓட்டு கேட்டு வர்றாங்க? நம்முடைய தொண்டர்கள், நம்முடைய அத்தனை பேர் கூட்டணி சேர்ந்தவர்கள் நெஞ்சை நிமித்திட்டு காலர் தூக்கிட்டு ஓட்டு கேட்கிற உரிமை நமக்கு மட்டும்தான் இருக்குது. மற்ற கட்சிகள் தகுதியே கிடையாது, ஓட்டு கேட்க தகுதியே இல்லை. பாஜக நமக்கு போட்டியே கிடையாது, அதிமுகவிற்கு போட்டி என்றால் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தான். திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பேச்சு. ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டுகளும் கூட்டணிகளுடன் இணைந்து சிறப்பாக செயல்பட்டு 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூட வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு கௌரவ பிரச்சனை என அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி பேச்சு. தமிழகத்தில் விடியா திமுகவின் கடந்த மூன்றாண்டு கால ஆட்சி போதைப்பொருள் ஆட்சியாக இருக்கிறது. நாமக்கல் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சனம். ஆனால் திமுகவினர் என்ன கொண்டு வந்தார்கள்? இந்த மூன்றாண்டு காலத்தில் அவர்கள் செய்த சாதனை என்னவென்று சொன்னால், பள்ளியிலே இருந்தாலும் சரி, கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைய தினம் கஞ்சா பழத்திற்கு, கஞ்சாவுடைய போதைக்கு அடிமையாகின்ற ஒரு ஆட்சியாக திமுக ஆட்சி, போதை ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் சட்டவிரோதமாக லாட்டரி டிக்கெட் விற்பனை நடைபெறுகிறது. 509 கோடி ரூபாய் நிதியை லாட்டரி அதிபரிடம் பெற்ற விடியா திமுக அரசு எப்படி தடை செய்யும் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி கேள்வி. இப்பொழுது லாட்டரி டிக்கெட் எங்கே பார்த்தாலும் வித்துக் கொண்டிருக்கின்றார். நானும் பல கூட்டங்களில் கண்டன கூட்டம் நடத்தினோம். மாவட்ட ஆட்சியர் இடத்திலே, அதே போல காவல்துறை கண்காணிப்பு இடத்திலே மனுக்கள் கொடுத்தோம், கேட்கவில்லை. காரணம் என்ன என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள, உங்களை சுரண்டி சம்பாதிக்கின்ற அந்த லாட்டரி அதிபர் 509 கோடி ரூபாய் திமுகவுக்கு நிதியாக கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் எப்படி லாட்டரி டிக்கெட்டை தடை செய்வார்கள்? திமுக கூட்டணிக்கோ பாஜக கூட்டணிக்கோ வாக்களித்தால் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்கள் எதுவுமே கிடைக்காது.
மூன்றாண்டு காலத்தில் திமுக எந்த ஒரு திட்டங்களும் கொண்டு வரவில்லை என முன்னாள் அமைச்சர் தங்கமணி கடும் விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தல் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டம் என்பதை உணர்ந்து கழக நிர்வாகிகள் செயல்பட வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக எம்பி சி வி சண்முகம் அறிவுறுத்தல். பத்து புள்ளி 5% இடஒதுக்கீடு பற்றி பேசுவதற்கு அன்புமணிக்கு என்ன தகுதி இருக்கிறது? பாமகவின் கொள்கையே பெட்டி கொள்கை என அதிமுக எம்பி சி வி சண்முகம் கடும் சாடல். அதிமுக தொண்டர்கள் மட்டுமின்றி திமுக தொண்டர்களும் திமுக ஆட்சியின் மீது கடும் கோபத்தில் இருக்கின்றனர். திமுக அமைச்சர்கள் அனைவரும் ரப்பர் ஸ்டாம்ப் போல இருப்பதாக அதிமுக எம்பி சி வி சண்முகம் கடும் தாக்கு. மத்திய அரசும் விடியா திமுகவும் அதிகார திமிரில் ஆட்சி நடத்தி வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் மக்கள் தன்னெழுச்சியாக வீடுகள் முன்பு இரட்டை இலை சின்னத்தை வரைந்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பெருமிதம். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக் வாய் திறந்தால் திமுக ஆட்சி கவிழ்ந்துவிடும். கரூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பேச்சு. அதிமுக சார்பில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் நியமனம். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களை நியமித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. நீலகிரி, கோவை, பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிகளின் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி நியமனம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. நாமக்கல், பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிகளின் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் தங்கமணி நியமனம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. விழுப்புரம், கடலூர், ஆரணி, புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிகளின் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளராக அதிமுக எம்பி சி வி சண்முகம் நியமனம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள 5 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 5 சுங்கச்சாவடிகளின் கட்டணத்தை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உயர்த்தியதற்கு எதிர்ப்பு. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். சுங்கச்சாவடி கட்டண உயர்வு பொதுமக்களின் போக்குவரத்திற்கு பெரும் சுமையாகவும் விலைவாசி உயர்விற்கும் வித்திடும். சுங்கச்சாவடி கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். சேலத்தில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். திமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகிய 60 மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கஞ்சா விற்றவர்கள் பற்றி விவரங்களை காவல்துறையினரிடம் புகார் அளித்த மருதுசேனை அமைப்பின் தலைவர் ஆதி நாராயணன் கைது. விடியா அரசின் காவல்துறைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் வாகன சோதனையில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிரம். உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்படும் பணம், நகை, பரிசு பொருட்கள் பறிமுதல். தமிழ்நாட்டில் 23 நாட்களில் 34 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல்.
விடியா திமுக ஆட்சியில் சிறுமிகள் பள்ளி மாணவிகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அவலம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 29ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும். வெயிலின் தாக்கமும் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் 63 நாயன்மார்கள் வீதி புறா கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். ஐபிஎல் தொடரின் 2வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி வெற்றி. 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தியது. கொல்கத்தாவுக்கு எதிரான ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி போராடி தோல்வி. 4 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் த்ரில் வெற்றி. இன்றைய ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் லக்னோ அணிகள் மதியம் 3:30 மணிக்கு ஜெய்ப்பூரில் மோதுகின்றன. அகமதாபாத்தில் இரவு நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை குஜராத் அணிகள் பல பரீட்சை.